நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இப்போ நீச்சாங்க ஃப்ரீ ஆஃப் அகேன்ஸ் வந்து குட்டையாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்க அலர்ஸ் ஃபார் ஆல் டீம் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்றுலேருந்து அந்த வெப்சைட்லேருந்து அந்த நியூஸ் ப்ரெஸ் நோட்டீஸ்லேருந்து எல்லாமே வந்து அனுப்பிட்டே இருந்தீங்க. அதிலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து வரும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. நியூஸ் ப்ரெஸ் நோட்டீஸில் வந்து வந்தாங்க. விசி மேம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ப்ரூஃப் வந்து போட்டாங்க. நம்ம அந்த ப்ரூஃப் வந்து போட்டோம். தினமலர் பேப்பரில் வந்துருந்துச்சு. நியூஸ் சேனலுமே புதிய தலைமுறையிலேருந்து தந்திட்டே வந்து எல்லாமே வந்து வந்துருந்துச்சு. செப்டம்பர் 10ஆம் தேதி ஏன் வரல அப்படின்ட்டு நேற்று ஒரு இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் நேற்று வந்து ஒரு ரிலீஸ் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமே நீங்கள் வந்து இப்போ எனக்கு மார்னிங் தான் ப்ரூஃபோட போட்டிருந்தோம். செப்டம்பர் 12ஆம் தேதி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வரும் அப்படின்ட்டு மார்னிங் வந்து ப்ரூஃபோட நம்ம வந்து போட்டிருந்தோம். அதில் 10ஆம் தேதி ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சம்மந்தமாக வந்து அங்கே வந்து இன்னும் வந்து அங்கே போட்டுட்டு தான் இருந்தோம். அதனால தான் செப்டம்பர் 10 ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரில் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலில் ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு காரணம் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதையுமே வந்து போட்டிருந்தாங்க. இடஒதுக்கீடு சம்மந்தமான வந்து வேலைகள் வந்து இருக்கிறதுனால செப்டம்பர் 10 வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த செப்டம்பர் 12ஆம் தேதி நேற்று ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வருமா சார், மணி இப்போ கரெக்டாக வந்து 12 மணி ஆகிட்டு, மதியானம் வந்து ஒரு 12 மணி ஆகிட்டு, இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வந்து வருமா சார் அப்படின்னா இப்போ பார்த்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து 12 மணிக்கு இப்போ வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் வந்து 12 எதுவுமே வரல. இன்னையோடு வந்து செகண்ட் இயருக்கு அந்த தேர்ட் செம்பருக்கு பார்த்திங்களா அவங்களுக்குமே வந்து முடிஞ்சிட்டு, செமஸ்டர் வந்து முடிஞ்சிட்டு, எல்லா விதமான இதுக்குமே செமஸ்டர் எக்ஸாம் வந்து முடிஞ்சிட்டு, இன்னும் இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 டேஸ் வந்து 19 வரைக்கும் வந்து ஹாலிடேஸ் தான், 19 வரைக்கும் ஹாலிடேஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தேர்ட் இயர் மட்டும் காலேஜ் வந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போது வருமா சார், அப்போது காலேஜ்க்கு வந்து வருமா சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன சார் அப்போ 19 அப்புறம் தான் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. தேர்ட் இயர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லிடுவோம், ரேங்க் லிஸ்ட் அப்டேட்மே கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்து என்ன அப்படின்னா டெலிகிராமிலுமே கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் PDFs இருந்து எல்லாமே கண்டிப்பாக போட்டுருவோம். இன்றைக்கி வருமா வராதா அப்படிங்கனா செப்டம்பர் 12ஆம் தேதி வரும்ட்டு நேற்று இந்த ரேங்க் லிஸ்ட் அந்த இது இந்த நியூ ப்ரெஸ் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிதான் பார்த்தீங்களா, இன்றைக்கி வரல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பதில் வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் கொடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதில் வந்து சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம், உங்களுக்கு எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் பார்ப்போம். நம்மளுமே யூனிவர்சிட்டி ஹையர் ஆஃபீஸர்ஸ்ட்டு கேட்டு இது வரைக்கும் வரல. ஏன்னா இப்போ தான் 12 மணிக்கு தான் ஸ்டாட் செம் வந்து முடிஞ்சிருக்கு. தேர்ட் செம் வந்து 12 மணிக்கு தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. இந்த லாஸ்ட் சனிக்கிழமை வந்து முடிச்சிட்டாங்க. சரி பார்க்கலாம், உங்களுக்கு எனி அப்டேட்ஸ் ஆகும். இப்போதைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் வரல, யாரும் பயப்பட வேண்டாம். வந்துட்டா சார் இமெயிலில் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க, கண்டிப்பாக வரல. சரி பார்க்கலாம், மறக்கிற விட தொடர்ந்து பாருங்கள். தேங்க் யூ மினிட்ஸ் பார்க்கலாம் சொல்லுங்கள். தேங்க் யூ மினிட்ஸ்.